Hello to all Standard Business Maths students. In exercise number 4.2, sum number 6, second subdivision. Solve logarithm of dy by dx is equal to ax plus by. Dy by dx is pirikave mudiyadhu ena logarithm kulla irukudhu. Log kulla dy by dx maatikichuna ungalaala dx cross multiply panna mudiyadhu. Anda y divide liye kondu vara mudiyadhu. Edhume seiya mudiyadhu. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை லாகு கீழே ஆக்சுவலாக ஈ இருக்கும். இதுக்கு பேர் நேச்சுரல் லாகிருதம். ஈ போட மாட்டாங்க எப்போதுமே, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளார ஈ மறைஞ்சிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஈயை வெளியில் கொண்டு வரணும். இப்போ ஸ்டேஜ் 1, நீங்கள் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் எழுதினோடனே, டிவை பை டிஎக்ஸ் எழுதினோடனே லாக் சம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஈயை கீழே நீங்களே போட்டுருங்க. நீங்கள் எதிர்பார்க்காதீங்க டீச்சர் கொடுப்பாங்கன்னு, ஏன்னா நேச்சுரல் லாகிருதமில் கீழே ஈ கொடுக்க மாட்டாங்க. இதே பேஸ் 10லாம் வந்துன்னா கொடுப்பாங்க, ஆனால் நேச்சுரல் லாகிருதமில் பேஸில் கொடுக்க மாட்டாங்க. இது அப்படியே எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்கு மாற்றணும். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்னா நம்ம 9th ஸ்டாண்டர்ட் லாகிருதம் பார்த்துருப்பீங்க. இந்த ஈ போயிட்டு இதை பவரில் ஏற்றிக்கும். ஈ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்யாக மாற்றிடும். எப்போதுமே லாகிருதம் எடுத்தீங்கன்னா நேச்சுரல் லாகிருதம் ஈ இருக்குது பாருங்கள், இது கீழே போயிட்டு இவரை பவரில் ரைஸ் பண்ணிக்கும். ஈ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த மாதிரி ப்ளஸில் இருந்ததுன்னா இது இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு இ பவர் பிஒய்னு எழுதலாம். ஏன் சார், பே சேமாக இருந்தால் பவர் கூட்டிக்கொள்ளும். பே சேமாக இருந்தால் இ மட்டும் தானே பேஸு, பவர் கூட்டிக்கொள்ளும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய். இப்போ பே சேமாக இருந்தால் பவர் கூட்டிக்கொள்ளுன்றதுனால இந்த மாதிரி பிரிச்சிடணும். இப்போ பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறேன்னா, டிஒய் பை இந்த இ பவர் பிஒயை கீழே கொண்டு வந்துட போகிறேன். இ பவர் பிஒய் இன்ட்டு லகத்தில் டிவைடில் கொண்டு வந்துட போகிறேன். இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ், இது டிவைடில் இருக்குதா, இது இங்கேயே தானே இருந்தது, இங்கேயே இருக்கட்டும். டிஎக்ஸ் மட்டும் டிவைடில் இருந்தது, நாங்கள் மல்டிப்ளை அனுப்பிடுறேன் டு டிஎக்ஸ். அப்போ இதை கீழே கொண்டு வந்தாச்சு, இதை மேலே ஏற்றியாச்சு. ஒய் பார்ட்டி ஃபுல்லாக ஒரே பக்கம் வந்துருச்சு, எக்ஸ் பார்ட்டி ஃபுல்லாக ஒரே பக்கம் வந்துருச்சு. நவ் இன்டகிரேஷன், இன்டகிரேஷன் இதை கீழேருந்து மேலே ஏற்றிக்கிறேன். இ பவர் மைனஸ் பிஒய் டிஒய் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இஏ இன்டகிரேஷன் பண்ணால் அதே தான் வரும். இ பவர் மைனஸ் பிஒய் கூட ஒய் கூட மைனஸ் பி இருந்தால் கீழே மைனஸ் பி வந்துடும். இ பவர் ஏஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. இந்த மைனஸ் வேணால் மேலே ஏற்றிக்கலாம் நீங்கள். மைனஸ் இ பவர் மைனஸ் பிஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி வில் பி யுவர் ஃபைனல் ஆன்சர். திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே.